தன்னடக்கம் வேண்டும் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்வதற்கு ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அன்னதானம் செய்வதற்கு உரிய சூழ்நிலை அமைய வேண்டும். அன்னதானம் செய்வதற்கு சூழ்நிலை அமைந்தாலும் ஏற்றுக்குள்ள மக்கள் வர வேண்டும். ஏற்றுக்குள்ள மக்கள் வந்தாலும் அதை வகுத்து செய்வதற்கு தொண்டர் இருக்க வேண்டும். தொண்டர் இல்லை என்றால் முடியுமா? அல்ல, ஆசான் வகுத்து தருவான். எப்போ தருவான்? எந்த அளவுக்கு தன்னடக்கம் இருக்கோ, எந்த அளவுக்கு தயை இருக்கோ, தன்னடக்கம் வந்து இருந்தால்தான் அவள் என்ன செய்வான்? இல்லை, நான் தான் செய்தேன் என்ற நினைத்தால் என்னாகும்? பெரியவங்க சிரித்து விடுவார்கள். ஏன்னா எல்லாமே இருக்கு, எல்லாம் காரணம். இங்கே இருக்க தொண்டர்கள் போகிற என்னால் நம்பப்பட்ட தொண்டர்கள், இங்கே இருக்க அத்தனை தொண்டர்களும் அகத்திய சன்மார்க்கத்தில் மட்டும் சொல்லுகிறேன், அகத்திய சன்மார்க்க சங்கத்தில் மட்டும் உள்ள தொண்டர்கள் ஆசான் அகத்தீசனால் அனுப்பப்பட்ட தொண்டர்கள். என்னால் அனுப்பப்பட்ட தொண்டர்கள் உனக்கு செயல் உனக்கு துணையாக இருக்கிறார்கள், தொண்டு செய்கிறார்கள். என்ன காரணம்? எனக்கு மட்டும் இந்த இங்கே இந்த சங்கத்துக்கு மட்டும் இந்த மாதிரி தொண்டர்கள் வர்றதுக்கு என்ன காரணம்? முன் செய்த நல்வனை ஞானிகளை பூஜை செய்தனால் என்னை நீ பூஜை செய்திருக்கிறாய். அதனால் தகுதியுள்ள தொண்டர்களாக வஞ்சனை இல்லாத தொண்டர்களாக அனுப்பிச்சிருக்கிறோம். இடுதலை செற்றும் கருதேனை போதமில்லைனை அன்பால் கெடுதல் இல்லாத தொண்டர்கள் கூட்டிவா. மற்ற சங்கத்தில் இருப்பவர்கள் என்ன செய்வார்கள்? முரண்பட்டு இருப்பார்கள். நீ பெரியவனா, நான் பெரியவனான்பார்கள். இங்கே அந்த பேச்சே இருக்காது. நீரே பெரியவராக இருக்கலாம், ஒப்புக்கொள்கிறேன். மற்ற சங்கத்தில் எப்படி இருப்பார்கள்? அது அப்படி செய்ய இப்படி செய்யும். இங்கே அப்படிலாம் எனக்கு தொண்டு தான் செய்வார்கள், ஒன்று பேச மாட்டார்கள், பேச்சுக்கேடாக இருக்காது. இந்த அதிகாரம் செய்கிறது போகிறது, இந்த ஆதிக்கம் செலுத்துறதுலாம் இங்கே இருக்காது. இது ஏன் இந்த சங்கத்தில் மட்டும் இந்த ஆதிக்கம் செலுத்துறது? அங்கே போ, இப்படி செய், அப்படி செய்யணும், யாரும் இப்படி சொல்லாமல் இருக்கா. அவங்க வேலை செஞ்சுட்டாக்க, பெரிய பெரிய ஆளாக இருப்பாங்க, கல்வி ஆளாக இருப்பாங்க, பெரும் வசதியில் குடும்பமாக இருக்கும், வரிஞ்சு கட்டிக்கிட்டு தொண்டு செய்வாங்க. என்ன காரணம்னா, என்னால் அனுப்பப்பட்ட தொண்டர், அன்பால் கெடுதல் இல்லாத தொண்டர்கள் கூட்டியவானார். அன்பால் கெடுதல் இல்லாத தொண்டர்கள் கூட்டியவான்னு சொல்லும்போது தலைவனே அனுப்பி வைப்பான். எதற்காக அனுப்புகிறான்? முரண்பட்ட தொண்டர்கள் இருந்தால் எதுக்காகும்? எந்த காரியத்தையும் உன்னால் சாதிக்க முடியும். ஆகவே இங்கே உள்ளவர்களால் இங்கே வர இப்போ இருக்க தொண்டர்கள் எல்லாம் பொதுமக்கள் வருவார்கள், பசியோடு வருவார்கள், பஞ்சபராரிகள் வருவார்கள், அன்பாக பேசுவார்கள். தன் மனத்தில் ஏதோ பல குடும்ப குற்றங்கள் பிரச்சனை இருக்கலாம், வருகின்றவற்றை அன்பாக பேசுவார்கள், இனிமையாக பேசி சாப்பாடு போடுவார்கள். அதனால் தான் முறை சென்ன முறை சொன்னேன், எங்கள் தொண்டர்களை பார்த்தே நான் பாவத்தை தீர்த்து கொண்டேன். பல இடுப்பு உழைக்கும், மன துன்பமாக இருப்போம், அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு ரொம்ப இனிமையாக பேசுவார்கள். ஒரு சிலர் கடுமையாக பேசுவார்கள், அது அவங்க செய்த பாவம். இல்லை இல்லை, நான் செய்த பாவம், நான் செய்த புண்ணியம் இருந்திருந்தால் அவர்கள் வருகிட்ட இனிமையாக பேசுவார்கள். இனிமையாக அவர் பல துன்பம் இருந்தாலும் இனிமையாக பேசுவார்கள். சிலர் கடுக்கடுப்பாக பேசுகிறார்களே, அப்படி ஒரு செய்தி வந்தது எனக்கு வருது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.